வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். உடம்பு ஒன்றுமே சரியில்லைங்க, தயவுசெய்து மன்னிச்சிங்க. எதாவது தவறாக பேசுனா நம்ம இப்போ செய்திக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்த நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது செய்தி, சர்ச்சையில் முடிந்து போன பாரத் ஜோடா யாத்திரை, வேதனையில் ராகுல் காந்தி. ஆமாம், ஒரு சர்ச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட நாலஞ்சு சர்ச்சைகள் ஆகி போய்விட்டது இந்த யாத்திரை தொடக்க விழாவிலே. இன்னும் போக போக என்னவெல்லாம் வருமோ என்ற கவலை தான் ராகுல் காந்திக்கு. அப்படி என்ன சர்ச்சையெல்லாம் நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த சர்ச்சையை பற்றி ப. சிதம்பரம் அவர்கள் கூட மேடையில் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அந்தளவுக்கு சர்ச்சையானது வெடித்து போய்விட்டது. சரி வாங்க, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்ற முதலமைச்சர் அவருடைய செயலை பற்றி பார்க்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது. இந்துக்களும் கேட்டுட்டாங்க, அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுட்டாங்க, அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடையாது, நாங்கள்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஏம்பா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லைங்க, கொள்கை நிலைப்பாடுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டு போவோம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஆனவர் இல்லையா, அதனால் இந்துக்கள் கொண்டாடுகின்ற விழாக்களுக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும், அப்போ தான் நீங்கள் மத சார்பற்றவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு மதக்காரர்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு இந்து பண்டிகைகளுக்கும் இந்துக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றால் எல்லோர் மனதும் புண்படுமா இல்லையா, நாங்கள் ஓட்டு போடாதவா வந்து முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்ற எண்ணம் எழுமா இல்லையா. அவங்க கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு இந்துக்களுடைய காலிலையும் விழுந்துத்தானே வாக்குகளை பெற்றார்கள். அப்படி இல்லைன்னா கூட அவங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க. அந்த இந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்சாகம் தருகின்ற விதமாக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் இல்லையா. ஆனால் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் 90 விழுக்காடு அவங்க கட்சியில் இந்துக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கலையே அப்படின்ற விவாதத்தை கலப்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஓணம் பண்டிகைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனோம்னா இதுவும் இந்து பண்டிகை தான். ஏயா உனக்கு என்ன கடந்த கால நிகழ்வெல்லாம் தெரியாதா? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இல்லாத எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுதே ஓணம் பண்டிகைக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றா, தெரியுமோ உனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு நல் அரசனை வந்து நயவஞ்சகத்தின் மூலமாக கடவுள் என்ற போர்வையில் வந்து வீழ்த்தி விட்டார்களாம். ஒரு நல்ல அரசனை வந்து நயவஞ்சகத்தால் வீழ்த்தினால் இந்த வரலாறும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது, மக்களும் அவரை மறக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அதுவும் இல்லாமல் சங்க இலக்கியத்தில் வந்து ஆதாரம் இருக்கிறதான். அதான் ஆர் ராசாவே கேட்டார், அறிவியல் பூர்வமான ஆதாரம் எங்கேயாவது இருந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம், இந்து பண்டிகைகளுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னார்ல, அதனால் இன்றைக்கு வாழ்த்துல இந்த ஓணம் பண்டிகைக்கான ஆதாரத்தை மதுரை காஞ்சியில் வந்து சொல்லப்பட்டிருக்குதான். மாயோன் மேய ஓணம் நன்னாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதான். ஸோ ஆதி காலத்திலிருந்து சேர நாட்டு மக்கள் வந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவங்களிடத்துல வந்து சாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த வேற்றுமையும் கிடையாது. ஓணம் திருநாளை சகோதர மனப்பான்மையுடன், சகோதரத்துவத்துடன், அன்புடன் எல்லோரும் கொண்டாடுறாங்க. கேரளாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற கேரள மக்களுக்களுக்கு என் ஓணத் திருநாள் வாழ்த்துக்கள், ஒற்றுமை ஓங்கட்டும் என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஓணம் திருநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நயவஞ்சகத்தினால் வந்து மகாபலி சக்கரவர்த்தியை விஷ்ணு அவர்கள் கொன்றுவிட்டார், அதனால் நாங்கள் மகாவிஷ்ணு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிறோம். எப்படி ஒரு நல்ல அரசன் வந்து அந்த கேரள மக்களுக்கு நல்வாழ்வை தந்திருக்கின்றார், சேர நாட்டு மக்களுக்கு, அந்த அரசனை வந்து எவ்வளோ நயவஞ்சகத்தனமாக வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள். அந்த நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஓணம் திருநாளானது கொண்டாடப்படுகிறது என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார். இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வம்சம் என்ன என்பதை பற்றியும் தெரியும், விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதைவிட மகாபலி சக்கரவர்த்தி நல்லாட்சியே தந்தாலும் அவரை ஏன் மகாவிஷ்ணு அவர்கள் அழித்தார் என்பதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தலைகணம் தன்னை விட சிறந்த ஆட்சியாளர் உண்டு உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நினைத்த அந்த தலைகணத்துக்குத்தான் தலையிலேயே கால் வைத்து அழித்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியை விஷ்ணு அவர்கள் கொன்றார். எப்படி இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர், இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி தருவது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அதேமாதிரி அன்றைக்கு உலகம் முழுவதும் ஒப்பற்ற ஆட்சியை நடத்துவது இந்த மகாபலி சக்கரவர்த்தி தான். கேட்குறவங்களுக்கு இல்லை என்னாவது கொடுக்கின்ற தகுதி என்கிட்ட தான் இருக்குது, யார் என்ன வேணுமானாலும் கேளுங்க அப்படின்னு தலைகணத்துடன் மகாபலி சக்கரவர்த்தி சுற்றி திரிந்ததன் காரணமாகத்தான்
மூன்றே மூன்று அடி நிலம் கொடுறா சாமி, என் காலால் அளந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆணவத்தையும் அடக்கினாங்க. ஸோ நீங்கள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் கேரளாவுக்கு வருகின்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓணம் திருநாள். ஏன்னா விஷ்ணு அவர்கள் வந்து மகாபலி சக்கரவர்த்தியை பலியிடுகின்ற போது கடைசியில் ஒரு கேள்வி கேட்பார், ஆணவத்தினால் நான் அழிந்து விட்டேன், ஆனால் என் நாட்டு மக்களை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து பார்க்கணும், எனக்கு ஆசையாக்குது, எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்ட பிறகு மகாவிஷ்ணு அவர்கள் தவறை உணர்ந்து திருந்துகின்ற போது அவங்களுக்கு சாப விமர்சனம் உண்டு, கேட்டது கிடைக்கும், அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் கேரளா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் இன்றைக்கு கேரளா வருவதாக ஐதீகம். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காகத்தான் இன்றைக்கி அத்தப்பூ கோலமெல்லாம் போட்டு ஓண திருநாளை வந்து சாதி மத வேறுபாடின்றி கேரளா மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பது வரலாறு. ஸோ அதனால் நம்பர் ஒன் முதலமைச்சர், நம்பர் ஒன் ஆட்சி திராவிட மண்டல ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து இந்த ஓண திருநாளில் நம்ம மட்டும் சிறப்பான ஆட்சி தெரியல, இந்தியாவில் பல மாநில அரசாங்கங்களும் நம்மளை விட சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது அண்ணாமலையுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாரத் ஜோடா யாத்திரையை தொடங்கி வைத்தார், தேசிய கொடி கொடுத்து சகோதரன் அவர்களுக்கு வாழ்த்து என்றும் சொன்னார். இதில் நம்ம முதலமைச்சருக்கும் சரி, அதேமாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக போகின்ற ராகுல் காந்திக்கும் சரி, நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். பாரத் ஜோடா யாத்திரை போகிறீங்க, அப்படி போகும்போது 60 கேரவான்களை கூட்டவே கூட்டுவிட்டு போகிறீங்க, எப்படியாக இருந்தாலும் இந்த 60 கேரவான்களுக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் போட்டுத்தான் ஆக வேண்டும், அப்படி போடும்பொழுது இங்கே பாரதிய ஜனதா ஆளாத மாநிலத்தில் போய் பெட்ரோல் டீசல் போட்டுறாதீங்க, எங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆளுகிறதோ அந்த மாநிலத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் டீசலை போடுங்க, ஏன்னா அங்கே தான் விலை கம்மியாக இருக்கிறது, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3,750 போய் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் 60 கேரவான்களை கூட்டுகிட்டு போகிறதுனால எக்கச்சக்கமாக செலவாக போகுது, அதில் பெட்ரோல் டீசல் விலையும் எதுக்கு எக்கச்சக்கமாக வந்து செலவு செய்யணும், நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் போய் மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது கிடையாது, இந்த 8 எங்கே மத கலவரம் ஜாதி கலவரம் நடந்தது அதையாவது சொல்ல முடியுமா, இல்லை இந்த 8 இருக்கின்ற வளர்ச்சியை விட உங்கள் ஆட்சியில் பெரிய வளர்ச்சி இருந்ததா அதையாவது சொல்லுங்கள். அதனால் மக்கள் நல்லா தான் இருக்காங்க, கொரோனாவில் உயிரிழப்பு இல்லாமல் அதிகமாக இல்லாமல் மருந்து இலவசமாக கொடுத்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்து பசியினால் யாரும் சாகக்கூடாதுன்ற உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து மக்களை காப்பாற்றி ஒற்றுமை தான் வச்சுருக்கிறோம். உலகத்தில் கொரோனா பாதிப்பின் காரணமாக பொருளாதாரம் விழுந்துவிட்டு இருக்கின்ற பொழுது நம்ம இந்தியாவில் வந்து 7.5% பொருளாதாரமானது வேகமாக வளர்கின்ற பொருளாதாரமாக மாற்றி தான் வச்சுருக்கோம். அதோடு நம்ம இந்தியாவை உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றி வச்சுருக்கோம், அதனால் இங்கே மக்களும் வருத்தத்தில் கிடையாது. 2வது எந்த பிரிவினையும் மக்கள்கிட்ட கிடையாது, எந்த ஒரு மத வெறியும் வந்து பாரதிய ஜனதா உண்டாக்குவதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது, பிரித்தாலும் சூழ்ச்சியும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை பொழியும் வந்து ஒருவேளை உங்களை காங்கிரஸ் கட்சி தலைவராக்குவதற்காக உதவும், ஆனால் மக்களை இணைப்பதற்காக இது உதவாது, ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இருக்காங்க. மக்கள் ஒன்றிணைந்து இருப்பதனால தான் 2வது முறை வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்குது. மக்கள் ஒன்றிணைந்து ஒரே சிந்தனையுடன் இருப்பதன் காரணமாகத்தான் மோடிக்கு இன்றைக்கும் நம்ம இந்திய மக்களிடையே 67% தவறாக சொல்லிட்டு 73% ஆதரவு மோடிக்கு இருக்கிறது. அதனால் எங்கேயும் இங்கே நாங்கள் பிரிவினைப்படுத்தல, மக்கள் எங்கும் வறுமையில் வாடிக்கொண்டு கிடக்கல, எல்லாவற்றையும் நாங்கள் கட்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம். உலக அளவில் பண வைக்க விகிதமானது 50, 60, 40 போயிட்டுருக்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3-5% மட்டும்தான் பண வீக்க விகிதம் இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 14% பண வீக்க விகிதம் இருந்தது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயணம் போகின்ற போது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து தான் திராவிட மாடல் ஆட்சி நம்பர் 1 சொன்னார் இல்லையா, பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் எவ்வளோ பெட்ரோல் விலை இருக்கிறது, பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் எவ்வளோ பெட்ரோல் டீசல் விலை இருக்கிறது, அதன் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் விலையானது எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அண்ணாமலை அடுக்கியிருக்கின்றார். அதோட இந்த ஓணம் திருநாளும் வந்து பார்த்திங்கன்னா இது முதலமைச்சருக்கு உணர்த்தும் என்றும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார். ஸோ பாரத் ஜோடா யாத்திரையில் முதல் சர்ச்சை என்ன தெரியுமா, நம்முடைய ராகுல் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே வந்து அவர் மேடைக்கு அருகாமையிலும் தெருக்களிலும் நடப்பட்டிருந்த கொடிகளையும் வாழ்த்து பேனர்களையும் போலீஸ்காரங்க அடால் தடியாக அப்படியே அகற்றி விட்டார்கள். உடனடியாக விஜயதாரணி போயிட்டு அங்கே தர்ணாவில் ஈடுபட்டுட்டாங்க, இந்த கொடிகளை நர்ற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்ட்டு. பாரதிய ஜனதா தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வளரக்கூடாது என்று போட்டி மனப்பான்மையில் எங்களை புறக்கணிக்கின்ற வேலையில் இருக்கின்ற பொழுது இங்கே போலீஸ்காரங்களே இருக்கிறீங்களா, அப்போது காங்கிரஸ் வளர்ச்சி அடையக்கூடாதா, காங்கிரஸுடைய பலத்தை காட்டக்கூடாதா, கொடிகளை அகற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாரணி அவர்கள் வந்து தர்ணாவில் உட்காந்துட்டாங்க. போலீஸ்காரங்க என்ன பேசியும் முடிவுக்கு வரவே இல்லை,
கடைசியில் ராகுல் காந்தி வந்து போகிற வரைக்கும் அந்த கொடியும் பேனரும் அங்கேயே இருக்கட்டும் ஐயா. கடற்கரை ஓரத்தில் இவ்வளோ காற்று வீசுகின்ற இடத்துல எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் வீட்டினுடைய கதவினுடைய பக்கத்தில் சொறி வைப்பது, நடுத்தருவில் குத்தி வைப்பது என்று பெரிய பெரிய கனமான கம்பிகளில் கொடியும் பேனரை நட்டு வச்சுருங்க. யாராவது வந்து விழுந்து போச்சுன்னா அவருக்கு மேலே பெரிய பிரச்சனை ஆகிடும் என்பதுக்காக நாங்கள் நீக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னான்னு கேட்குறீங்க, உள்நோக்கத்துடன் திமுக அரசாங்கம் வந்து போலீஸ் வச்சு நீக்குது என்ற ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போகிறீங்க, அதெல்லாம் நியாயமாக இருக்குமா? எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்னையா சண்டைக்குது அப்படின்னு திமுககாரங்க பஞ்சாயத்து பண்ண, காவல்துறையில் பஞ்சாயத்து பண்ண, கடைசியில் கொடியை வச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடியும் பேனரும் மறுபடியும் நட்டுட்டாங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் வதோரா, யாருன்னு தெரிஞ்சுங்களா? இது பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவர். இவர் ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான ஊழல் புகாரில் அடங்கியிருக்கின்றார். பாரத் ஜோடா யாத்திரா அப்படின்னு போறிய தம்பி, நீ வந்து இந்தியா முழுவதும் பாஜகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் வதோரா படத்தை எல்லா பேனர்லேயும் போட்டிருக்கீங்களே, ஸோ அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா? ஏற்கனவே அண்ணாமலையே வந்து குறிப்பிட்டிருந்தார், இந்த பாத யாத்திரையை பொறுத்த வரைக்கும் 4G-களுக்கு வந்து பயன்படும். ராகுல் காந்திஜி, சோனியா காந்திஜி, பிரியங்கா காந்திஜி, அதுக்கப்புறம் ராபர்ட் வதோராஜி. ஸோ இந்த 4 பேருக்கு மட்டும்தான் இந்த பாத யாத்திரை பயன்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே ராபர்ட் வதோராவுடைய படத்தை அங்கே போட்டுட்டாங்க. உடனடியாக பெரிய சர்ச்சை கிளம்பியது. அதோட கட்சிக்காக உழைத்த பல தமிழ்நாட்டு தலைவர்கள், அகில இந்தியாவில் இருக்கின்ற பல தலைவருடைய படமும் இல்லாமல் குடும்பத்தினருடைய போஸ்ட் வருகிறதுன்னா இந்த கட்சி குடும்பத்துக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. உடனடியாக ராபர்ட் வதோரா படத்தை நீக்கலான்னு பார்த்தா ராகுல் காந்தி அதுக்குள்ளே வந்துருவார் போல் இருக்குது. அந்த சர்ச்சை ஏற்பட்டு முடிந்தது. அதற்கு பிறகு 60 கேரவான்கள், ஸோ இவர் இன்ப சுற்றுலா போகிறார் போல் இருக்குது, அதனால தான் 60 கேரவான்கள். இந்த 60 கேரவான்களை பராமரிப்பதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து விமர்சித்தார்கள். ஆனால் இது ஒரு திட்டமிட்ட ஒரு நல்ல ஏற்பாடு. ஏன்னா கிட்டத்தட்ட 120 பேர் பயணம் போகிறாங்க. 120 பேர் பயணம் போகின்ற பொழுது அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் எந்த ஊரில் போகிறாங்களோ அந்த ஊரில் எல்லோருக்கும் ரூம் எடுக்கணும், ஹோட்டலை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கே அலைவதுக்கு சரியாக இருக்கும். அதோட அந்த ஹோட்டலுக்கு சொல்கிற நேரத்தில் போய் சேர முடியும், சேர முடியாமல் போயிடும். அதனால் இருட்டுது எங்கவோ அங்கேயே தங்கி ஓய்வெடுப்பதுக்கு இந்த கேரவான்கள் சரியானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ராகுல் காந்தியுடன் பயணிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரத் ஜோடா யோத்திரையில் ஒத்துழைக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்யணும், தலைவருடைய பாதுகாப்பு ஏற்பாடும் இருக்கணும். அதற்காக அந்த 60 கேரவான்களும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அங்கே பாதுகாப்பு இருக்கலாம். கடைசியில் பேரணி வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தொடங்குகின்ற போது கேரவானில் இருக்கிறவங்களும் அத்தனை பேரும் வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆனால் ஹோட்டலில் தங்கணும்னு வச்சிக்கலாம், 10 ஹோட்டலில் 15 ஹோட்டலில் வந்து பிடிக்கணும். அதெல்லாம் வந்து இந்த பாரத் ஜோடா யாத்திரைக்கு பெரிய தடையாக இருக்கும். இந்த 60 கேரவான்கள் ஏற்பாடு செய்தது என்பது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான். எல்லா வசதிகளும் இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் இந்த 60 கேரவான்களுக்கு செலவு செய்கின்ற காசை மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கொடுத்தாவே போதும். அவங்க வந்து இந்த பணத்தை கொடுத்து கட்சியும் வளர்த்துருவாங்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் வெற்றி பெற்றுவாங்களே. ஸோ இந்த பாத யாத்திரையானது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. பிரிவினை இல்லாத மக்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசியை குறைக்கும், வேலைவாய்ப்பை பெருக்கும், பாரதிய ஜனதாவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் நேற்று இந்த யாத்திரை தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சுதந்திர போராட்டத்தில் பாஜகவுக்கு இடம் கிடையாது, பல பேரணிகள் போனோம், இப்போவும் சரி அந்த பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியாவை துண்டாட நினைக்கிறது, அந்த நினைவு ஒருபோதும் நடந்துடக்கூடாது, அதற்காகத்தான் இந்த பயணம், இந்த பயணத்திலும் பாஜகவுக்கு இடம் கிடையாது. ஸோ காங்கிரஸ் கட்சி என்னவோ சுதந்திரத்துக்காக போராடினது, ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஏன்னா இது இந்திரா காங்கிரஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த காங்கிரஸ் காந்தி போன்ற தேசப்பற்று மிக்கவர்களுடைய காங்கிரஸ். இந்த காங்கிரஸில் நம்முடைய நேதாஜிலாம் இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் பெயரை இவங்க தத்தெடுத்து கொண்டாலும் அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இல்லை என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு குடும்பத்துக்கான கட்சி என்பதை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோடு இல்லாமல் இந்த ஜோடா யாத்திரை பொறுத்த வரைக்கும் 12 மாநிலங்களில் மட்டும்தான் பயணிக்கிறாங்க. அது கூட காங்கிரஸ் வலுவாக இருக்கின்ற மாநிலங்களில் போகிறாங்களா, இல்லை காங்கிரஸ் வளர்க்க வேண்டிய இடத்துல போகிறாங்களா என்பதை பற்றி எல்லாம் சந்தேகத்துக்குரியதாகவே அமைந்து போய்விட்டு இருக்கிறது. பாரத் ஜோடா யாத்திரை, இன்பச் சுற்றுலா, 60 கேரவான்கள், அடிதடி, அதோட போச்சுன்னா ஒற்றுமை இல்லாமல் ராகுல் காந்தி வருகின்ற பொழுது கோஷ்டி பூசலே இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது
கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இங்கே ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி எழுதியிருக்கின்றார். யாரும் இல்லாத கடையில் டீ ஆற்று வாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் நோ மேன் லேண்டாக வந்து இங்கே நோ மேன் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு நிலையைத்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியானது இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்குது. ஸோ அதையெல்லாம் மாற்றம் என்பதற்காகத்தான் இந்த ஜோடா யாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் வெற்றி அடைய வாழ்த்து என்று நிறைய பேரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் சென்ற முறை 37% வாக்குகளை வாங்கித்தான் வெற்றி பெற்றிருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் 63% மக்கள் வந்து மோடிக்கு எதிராக தான் இருக்காங்க. அந்த 63% வாக்குகளை குறிவைத்துத்தான் இந்த பயணம். அதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து செய்து கொண்டு இருக்கின்றார். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கின்ற 63% வாக்குகளையும் ஒன்று திரட்டி, கடந்த காலங்களில் பாஜக வெற்றி பெற்றதல்லவா, இந்த முறை படுதோல்வி அடையப் போகின்ற நிகழ்வையும் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுலேயும் பாரதிய ஜனதா 63% வாக்குகளை எதிர்த்தரப்பு வாங்கி டெபாசிட்டு கூட இல்லாத அளவுக்கு தோற்று போகின்ற நிலையையும் பாரதிய ஜனதா ஏற்பட போகுது. அதுக்கு அதையும் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவிலிருந்து 50 MLAக்களையும் இழுத்துருவார், 63% வாக்குகளையும் இவர் வாங்கிடுவார். ஸோ ஒட்டு மொத்தமாக தகுதி வாய்ந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேயும் திமுகவிலும் தான் இருப்பதாக இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய பல முன்னோடிகளை எல்லாம் களத்தில் இறக்கி நாம் கடந்த முறை 140 தொகுதிகள் வந்து எக்ஸ்ட்ரா வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெறும் சொற்ப எண்ணிக்கையில் தான் நம்ம தோற்றோம், அந்த ஓட்டுகளும் இந்த முறை கைவிட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர் இவங்க எல்லோரையும் களத்தில் இறங்கி எந்தெந்த தொகுதியெல்லாம் சொற்ப வாக்கில் தோற்றமோ அந்த இடத்தெல்லாம் போய் மீண்டும் அந்த வாக்குகளை பெறுவதற்கான வேலையை பாருங்கள் என்று சொல்லிட்டு நேரடியாக களத்தில் இறங்கி கட்சியை பலப்படுத்துவதற்கும் வாக்குகளை அள்ளுவதற்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது இவர் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்ற ஒன்றை தொடங்கியிருக்கின்றார். இது கட்சியை வளர்ப்பதற்கா, இல்லை மோடி அவர்களை வீழ்த்துவதற்கா, இல்லை புதியதாக ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை தொடங்குவதற்கா, எதுக்குன்னே தெரியாமல் பயணம் போகிறையப்பா. தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில் நம்ம இந்த யாத்திரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. ஆனால் தமிழகத்தில் என்ன வாக்கு சதவீதம் மாறி போய்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ காங்கிரஸ் கட்சியிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் விலகி விட்ட பிறகு திடீரென இந்த மாதிரி யாத்திரா போவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அதிருப்தியை தந்திருக்கிறது. முதல்ல ராகுல் காந்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் கட்சியானது எந்த இடத்துல வலுவாக இருக்கிறதோ அந்த இடத்துல மீண்டும் வலுப்படுத்த வேண்டும், அங்கே போய் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் இருக்குது என்ற மனநிலையை எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை தரும் விதமாக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக கூட்டணியில் இந்த யாத்திரை அமையுமா அமையாதா என்று தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இப்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றால் அதை பலப்படுத்தலாம், குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றால் அங்கே போய் உட்காந்துட்டு வேலை பார்க்கலாம், இமாச்சல பிரதேசம் எந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் காங்கிரஸ் கட்சியானது எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மீண்டும் பலப்படுத்துகிற வேலையை செஞ்சோம்னா ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்று விட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்ற ஒரு எண்ணம் உருவாகிடும். அதற்கு பிறகு எதிர்கட்சிகள்லாம் வந்து காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த பாரத் ஜோடா யாத்திரையானது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை தரும் என்று தெரியலையே. இதில் அண்ணாமலை வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ஜோடா யாத்திரை போவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பை தரும், ஒருவேளை இந்த பாரத் ஜோடா யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தலைவராவதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம், மற்றபடி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பெரிய மாற்றத்தை எதுவும் உருவாக்காகாது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் 400 சீட்டுகளுக்கு மேலாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஏதோ ஒன்று தலைமை இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பயணம் போய் ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக வந்தாவே நல்லது தானே. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிராக வலிமையான எதிர்கட்சி ஒன்று வேண்டும் என்று தான் விருப்பப்படுகின்றார். ஸோ தொடக்கமே சர்ச்சையாகி போய் கிடக்கிறது, இன்னும் போக போக என்னென்ன சர்ச்சை வரப்போகுதுன்னு தெரியல. சோனியா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். உடல்நிலை கருத்தில் கொண்டு என்னால் இந்த தொடக்க விழாவில் வர முடியல. எப்பவுமே சரி தமிழகம் என்றாலே எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் இந்த முறை வர முடியல. இந்த பயணம் வெற்றி அடைய எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க, இந்தியாவில் பிரிவினை எண்ணத்தை ஒழிக்க, மத அரசில் அழிக்க, ஆர்எஸ்எஸ் பாஜக மட்டும் தேசிய கொடிகளுக்கு உரிமை கொண்டாடுகிறதாக ராகுல் காந்தி பேசினார்ல, அந்த தேசிய கொடி எல்லாருக்கும் சொந்தம் என்ற ஒரு நிலை உருவாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை தொடங்கியிருக்கோம். இந்த யாத்திரை
வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என்று கடிதம் எழுதியிருக்கின்றார். இதை நம்முடைய ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவில் மொழிபெயர்ப்பு செஞ்சு படிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஆரவாரத்துடன் இந்த ஜோடா யாத்திரையானது தொடங்கியிருக்கிறது. சரி, பார்க்கலாமே முடிகின்ற பொழுது எந்த அளவுக்கு கைமேல் பலனை காங்கிரஸுக்கு தரப்போகுது என்று இந்த வீடியோ பற்றி என கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.